ரவீந்திரன் துரைசாமி, நான் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குறேன். தமிழ்நாட்டுடைய சினாரியோ சொல்லக்கூடிய செய்தி, அகில இந்திய அளவில் சொல்லக்கூடிய இந்த ஏர்லி ட்ரெண்ட், முன்னிலை நிலவரங்கள் சொல்லக்கூடிய செய்தியாக என்ன பார்க்குறீங்க? அகில இந்திய அளவில் என்டிஏ ஒரு 310 சீட்டுக்கு மேலே வரும். மோடி ட்ரெய்லிங்கிறது வந்து 95% முஸ்லீம்கள் வந்து சிஏக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க. எந்த பூத்தில் ட்ரெயில் ஆகும்போது அடுத்த பூத்தில் வந்து முன்னிலை வைப்பாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராஜ்நாத் சிங் அந்த இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. அதனால் ஒரு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் முழுமையாக பாஜகவுக்கு எதிராக இன்னொரு ஓட்டு முன்னிலை. நன்றி சகோதரர் செல்வி. ஸோ இன்னொரு இடத்துல வரும்போது அவங்க முன்னேறி போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இயல்பாக தான் இருக்குது. மோடியால் தான் மற்ற மாநிலங்களில் பெரிய வெற்றி பெற்றாலும் கூட, அகிலேஷ் யாதவ் ஏற்கனவே நாம் இந்த சபையில் கூட சொல்லியிருக்கிறேன், லாலு யாதவுக்குள்ளே எதிர்ப்பு தேஜஸ்விக்கு இல்லை, முலையாமுக்குள்ளே எதிர்ப்பு அகிலேஷுக்கு இல்லை. 30 ஆண்டுகளில் அவங்களுக்கு அக்செப்டன்ஸு உயர்ந்திருக்குங்கிற கருத்தை நாம் பதிவு பண்ணோம். அது அகிலேஷ் யாதவ் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுது. பட்டு தேஜஸ்வி யாதவ் ஃபேக்டரை நிதிஷ்குமாரை கூட்டணியில் சேர்த்து அதையும் முறியடிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேட்டு அதுவும் இன்னும் முடிவுக்கு வரலை. நம்ம கருத்துப்படி 50 சீட்டு வர யூபியில் பிஜேபிக்கு வந்துடும். யாதவ் முஸ்லீம் ப்ளஸ் அந்த கேண்டிடேட்டு ராய் பூமிகார், இந்த மாதிரிப்பட்ட இதில் ஒரு 30 சீட்டு போகலாம். இன்னும் முடிவு வர வேண்டியது இருக்குது. என்டிஏ இல்லை, யூபி இப்பயே அதாவது 40 இவங்க லீடிங்கில் இருக்காங்களே இந்தியா அலையன்ஸ். பாட்டிங்கும் போது முஸ்லீம் ஏரியாஸ் இருக்கும்போது அவங்க அப்போ 80 சீட்டு தானே உங்களுக்கு? 80 சீட்டு தான் அவங்களுக்கு. யாதவ் முஸ்லீம் ஏரியாவில் கடுமையான வாக்கு கிடைக்கும். பூத்து வரும்போது வந்து யாதவ் முஸ்லீம் ஏரியா பூத்து வரும்போது அவங்க லீடை காட்டும். மற்ற ஏரியா கோரி குருமி பிராமின் ஏரியா வரும்போது பாஜகவுக்கு லீடை காட்டும். அப்படி போட்ட ஒரு சூழ்நிலையில் அதை நாம் வந்து இதுதான் ட்ரெண்டுன்னு எடுத்துக்கிட முடியாது. எனிவே அகிலேஷ் யாதவ் பெரிய அளவில் அவருக்கு அக்செப்டன்ஸ் கூடியிருக்குங்கிறத தேர்தலுக்கு முன்னே சொன்னோம், இப்போவும் சொல்கிறோம். தமிழ்நாடுடைய நிலவரம், தமிழ்நாடு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். திமுக அண்ணா திமுகங்கிறது அக்டினை பொருட்கள். அக்டினை பொருட்களுக்கு இடையில் போட்டி கிடையவே கிடையாது. ஒரு சில திமுக செய்தி தொடர்பாளர்களும் தம்பி இல்லை, அதை புரியாமல் சொன்னாலும் கூட முழுமையாக வந்து ஸ்டாலினோட உயரம் வந்து கலைஞர் ஜெயலலிதா, கலைஞர் மக்கள் தலைமை எம்ஜிஆர் இவங்கள மாதிரி ஈக்குவல் ஃபைட்டுங்கிற லெவலை தாண்டி ஸ்டாலின் உயர்ந்து போயிட்டார். 2 மக்களவை தேர்தலில் மேஜர் பார்ட்னர் ஆட்டு ஒரு லீடர் கலைஞரோ புரட்சி தலைவியோ புரட்சி தலைவரோ பெறாத வெற்றியை ஸ்டாலின் பெறார். அது பெறுவார் நம்ம எதிர்பார்த்தது தான். அதே போல் மோடி இந்தியாவில் பெரிய வெற்றியை பெறுவாருங்கிற எதிர்பார்த்தது தான். அகிலேஷ் யாதவ் ஃபேக்டர் மட்டும்தான் எதிர்பாராத வருது. மற்றபடி நீங்கள் தெலுங்கானாவில் மெஜாரிட்டி வருது, ஒரிசாவில் மெஜாரிட்டி வருது, தென் வெஸ்ட் பெங்காலில் மெஜாரிட்டி வருது. பல இடங்களில் மேலே வரக்கூடிய பிஜேபிக்கு 2019ஓட பின்னடைவு யூபி மட்டும்தான். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தர்மபுரி வந்து சௌமியா முன்னிலை அப்படின்னு இப்போதைய ட்ரெண்டு வருகிறது. பாமகவில் இருந்து சௌமியா அன்புமணி முன்னிலை அப்படின்னு. சௌமியா முன்னிலைங்கிறது வந்து அன்புமணி நின்று இருந்தால் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கும். அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் கேண்டிடேட் அன்புமணிங்கும் இவங்க சௌமியா அன்புமணிங்கும் போதும் அவங்களோட அப்ரோச்சும் வந்து பாமகவுக்குள்ள எதிர்ப்பு ஓட்டுகளை டைல்யூட் பண்ணியிருக்குது. ஸோ அவங்க கடும் போட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இதாக பார்க்குறேன், வெற்றி வாய்ப்பு வரலாம். திருநெல்வேலி ஆரம்பத்தில் நயினார் நாகேந்திரன் வந்து முன்னிலையில் இருந்தார், இப்போ திரும்ப அங்கே மீண்டும் வந்து காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கு. அந்த இதை எப்படி? இதே கன்சால்டேஷன் ஃபேக்டர் தான். திருநெல்வேலியிலேருந்து எண்ணி போகும்போது நயினார் முன்னிலை இருந்தாலும், ராதாபுரம் அந்த மீனவ கிராமங்கள் அங்கெல்லாம் எண்ணி பார்க்கும்போது கை சின்னத்துக்கு காங்கிரஸுக்கு வந்து முழுமையாக 90% வாக்கு இருக்குங்க சூழ்நிலையில் காங்கிரஸ் அங்கே வெற்றி வாய்ப்பு பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒட்டு மொத்தமாகவே இந்தியா முழுவதும் வந்து எக்ஸிட் போலில் வந்து இவ்வளோ பெரிய நம்பர் வந்து இந்தியா கூட்டணிக்கு கொடுக்கல. ஆனால் இந்தியா கூட்டணி எக்ஸிட் போல் சொன்னபடி தேசிய ஜனநாயக கூட்டணி லீடிங்கில் இருக்கலாம், ஆனால் இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப குறைந்த மதிப்பெண்கள் மாதிரி மதிப்பீடுகளை தானே கொடுத்துருந்தாங்க. எல்லா நம்பர்ஸுமே ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு, கடந்த முறை மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப குறைந்த அளவில் தான் அவங்க வருவாங்க அப்படின்னு. ஆனால் ட்ரெண்ட் அப்படி இல்லையே, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எக்ஸிட் போல் எடுக்கிறவங்களோட மனநிலையும் அதில் சாரும். இதுவரை நீங்கள் 30 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இவர் முலாயம் சிங் யாதவ், மாயாவதி இவங்களுக்கெல்லாம் இந்த தடவை மாயாவதி கீழே போயிட்டாங்க. காரணம் அவங்களுக்கு இஷ்யூ இல்லை. அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற ரேட்டிங்கை விட அதிக ரேட்டிங் தான் தொடர்ந்து எல்லா காலகட்டத்திலுமே அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மேலும் எக்ஸிட் போலுங்கிறது வந்து ஒரு காங்கிரீட்டான சயின்ஸ் கிடையாது. மோடிக்குள்ள கெயின் என்னென்னா, உத்தவ் தாக்கரே தவிர மீதி எல்லாமே பார்ட்டி இன்டாக்டாக இருக்குது. இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக சந்திரசேகரும் ஜிவஜன் ராம் போனது மாதிரியோ, இவர் ராஜீவ்காந்திக்கு எதிராக விபி சிங் போன மாதிரியோ மோடிக்கு எந்த ரிவோல்ட்டும் கிடையாது, பார்ட்டி இன்டாக்டாக இருக்குது. அலையன்ஸில் ஒரு உத்தவ் தாக்கரே வெளியேறினது ஒரு பாதிப்பு, யூபி பாதிப்பு எதிர்பாராத பாதிப்பு. 350 இருந்தவங்க ஒரு 310 லெவலில் என்டிஏ வருவாங்க.
400 அப்படிங்கிற இடத்தை தான் தொடர்ந்து கோட் பண்ணி பிரதமர்லேருந்து எல்லாரும் பேசினாங்க. இன்னும் சொல்ல போனால் ராஜீவ்காந்தியுடைய அந்த 404 கிராஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது, அதை முறியடிப்பாங்க அப்படின்னு தொடர்ந்து வந்து எல்லாருமே இங்கே பேசு பொருளாக வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கிற நிலவரம் அது அதற்கான வாய்ப்பு இருக்கா? 400ங்கிறது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனுக்காகவும் ஒரு பெர்செப்ஷனுக்காகவும் எங்களுக்கு போட்டியில்னு காட்டுறதுக்காகவும் கொடுத்த ஒரு 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 போஸ்டர் தானே தவிர யதார்த்தம் இல்லைங்கிறதான் உண்மை. யதார்த்தம் அப்படி இல்லைங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ 400 இடங்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ சார் ஷெல்வி சார் கூட ஃபஸ்ட் ரவுண்டில் பேசும்போது சொன்னார், நேருவுடைய ரெஜிமை 3வது முறையாக முறியடிப்பது 400 இடங்கள் அப்படிங்கிற இலக்கோட தானே அவங்க இந்த தேர்தலோட ஸ்ட்ராட்டஜியை அது தானே வச்சுருந்தாங்க அவங்க? கண்டிப்பாக அந்த இலக்கு தான் அவங்களுக்கு இருந்தது. அந்த அந்த இலக்கில் மோடிக்கு ஆதரவான வாக்கு வலிமை, பஞ்சாபில் 4 சீட்டு வராங்க கூட்டணி போன பிறகும், கேரளாவில் அவங்களுக்கு வாக்கு வலிமை கூடியிருக்கு, தமிழ்நாட்டில் வாக்கு வலிமை கூடியிருக்கு, இந்த சூழல் வந்து அவங்களுக்கு வருதுன்னா மோடி வந்து 14 இருந்ததை விட 19 இருந்த விட 24 மோடிக்கு தலைமைக்கான வாக்கு வலிமை இந்தியா ஃபுல்லாட்டு பெரிய அளவில் இருந்திருக்குங்கிறது உண்மை. அதே வேளையில் தமிழ்நாடு கேரளாலாம் காங்கிரஸ் திமுக அணி காங்கிரஸ் அணி தான் வருங்கிறது வந்து தெரிஞ்ச விஷயந்தான். என்றாலும் அவங்க இங்கேயும் சீட்டு வருங்கிறத ஒரு ஹோப்பை கொடுத்து நார்த்தில் ஒரு நம்பிக்கையை கொடுக்க பேசினாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். எனிவே அவங்க 350 எடுத்தவங்க யூபியோட பின்னடைவுக்கு பிறகும் மகாராஷ்டிரா பின்னடைவுக்கு பிறகும் 310ங்கிற அளவுக்கு என்டிஏ வருங்கிற தோற்றம். மகாராஷ்டிராவில் ஒரு ஃபேக்டர் நீ அதாவது வந்து இப்போ சரத்பவார் ஃபேக்டர், அது ஏக்நாத் ஷிண்டே பிளவு, இன்னொரு பக்கம் சாரி சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே பிளவு, அஜித் பவாருடைய பிளவு சரத்பவார்லேருந்து அஜித் பவார் பிளவு, இது அங்கே இந்த ரிசல்ட்டில் தெரியுது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? அது கண்டிப்பாக சரத்பவாரும் உத்தவ் தாக்கரே லீடர்ஸு, ஷிண்டேயும் அஜித் பவாரும் ஆர்கனைசர் தான், லீடருக்கு மதிப்பு லீடருக்கு மேலே சிம்பதி இருக்குங்கிறத நாம் தேர்தலுக்கு முன்னாடியே நாம் அது பதிவு பண்ண ஒரு விஷயந்தான், அது ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அந்த ரெண்டு பேருக்கான அந்த ஃபேக்சுவல் ரெண்டு ஃப்ராக்ஷன் வந்துச்சு இல்லையா தமிழ்நாட்டிலேயே அதிமுகக்குள்ளே அப்படி ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் இங்கேயும் நடந்துச்சு, ஆனால் அது எங்கேயாவது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அந்த பக்கம் போனாரு, அவர் தான் கட்சியை ஓபிஎஸால் ஒரு லீடராக நிற்க முடியலனாலும் ஓபிஎஸ் ஃபேக்டர் வந்து அதிமுகவுக்கு பாதிப்பை கொடுத்துருக்குது. அது மற்ற கட்சிகள் எடுக்கக்கூடிய வாக்கு சதவீதமும் அதிமுக எடுக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தையும் பார்த்தால் தெரியும். பேசுவோம். ரவீந்திரன் குறுக்கிட்டீங்க. ராகுல் காந்தியும் சரி, என் சகோதரர் கலையும் சரி, அண்ணாமலையை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு பேசுகிறாங்க. டாக்டர் தமிழிசை தலைமையில் 3.7% வாக்கும் 0 சீட்டும் தான் பாஜக வெற்றி பெற்றாங்க. 7 அதே அதுக்கு பிறகு செப்டம்பரத்தில் 2.7% வாக்கு தான் பெற்றாங்க. இப்போ 8-10% வாக்கை அண்ணாமலை பாஜகவுக்கு கொண்டு வந்துடுவார். அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் தமிழக. ரெண்டு புள்ளி ஏழு தான் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேசுறீங்க, ராகுல் காந்தியுடைய பர்சன்டேஜ் சொல்றீங்க. இது 2.7 தான், 6% இருந்தாங்க. 2.74 சீட்டு. ஐம் காப்ஷூர் ஆஃப் இட். ஐயா, நீங்கள் அதிமுக ஓட்டுதல் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. நீங்கள் அதாவது இல்லை, இங்கே வந்து அதாவது அண்ணாமலை உயர்த்தி பேசுவதற்கான இடத்த பேசுங்க. ஆனால் யதார்த்தமாக இங்கே அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேட்டாளிகளை ஓட்டு எல்லாம் பேசுங்க. நீங்கள் இங்கே குறிப்பிடுறீங்கல்ல, பேசுங்க. லீடராக அவர் ஜெயிக்கணும்ல, அந்த இடத்தையும் சேர்த்து தானே பார்க்க வேண்டியது. 10% ஓட்டிருந்த இடத்துல எப்படி எலி விடுங்க, அண்ணாமலை பிரமோஸ் எடுத்து பார்த்துக்கலாம். வாங்க, இல்லை ஃபேக்டா பதிவு பண்ணுறது. தமிழிசை தலைமையில் 3.7% வாக்கு தான் மக்களவையில் எடுத்தாங்க. ஒரு சீட்டும் ஜெயிக்கலை, இப்பவும் சீட்டு ஜெயிக்க போகிறதில்ல. நான் எந்த இடத்துலையும் சீட்டு ஜெயிக்கணும் சொல்லலை. 35+ திமுக அணி தான் வரும்னு சொன்னேன். எல்லாருக்கும் தெரியும் 4 போட்டிங்கிறது தான் சொன்னேன். இப்பவும் இது வந்தா மகிழ்ச்சி, இது தருமபுரியும் போட்டி தான். 8-10% ஓட்டு அண்ணாமலை தெளிவாக எடுத்துருவார். அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜக ஒரு பிளேயருங்கிறத நிரூபிச்சிட்டாரு, அது நடக்கும். இந்த டேட்டாவை ராஜீவ் காந்தி அதிமுக தானே, டிஎம்கே வர்சஸ் அதிமுக தானே, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ், ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ், கலைஞர் வர்சஸ் புரட்சி தலைவி, கலைஞர் வர்சஸ் புரட்சி தலைவர், ஸ்டாலினுக்கு இடையான தலைவர் எடப்பாடி அல்ல, திமுக செய்தி தொடர்பாளருக்கே பலர் இருக்கு. இதை புரியலன்னா ஐ எம் ஹெல்ப்லெஸ். இதுதான் உண்மை நிலைமை. அக்டினை பொருட்களுக்கு இடையில போட்டி கிடையாது. அக்டினை பொருட்கள் திமுக அதிமுக, அக்டினை பொருள் திமுக அதிமுக, அக்டினை பொருள் திராவிடம், அக்டினை பொருள் ஸ்டாலின், எடப்பாடி அண்ணாமலை உயிர்தனை பொருட்கள், ஸ்டாலினுக்கும் அதர்ஸுக்கும் தான் போட்டி.